இது வந்து நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு இது வந்து நேரா தான் வந்திருக்கு. நிறைய பிளாக் மேஜிக் அந்த மாதிரி கண்டிஸ்டி அந்த மாதிரி ப்ராப்ளத்துல ரொம்ப விருச்சிக ராசிகள் அவஸ்தப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி சந்திரன் ராகு சேர்க்கை இருப்பதனால் உணவு தானம் ரொம்ப கொடுக்கணும், அதீத கற்பனைகளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருப்பீங்க. தனுசு ராசிக்கு கிங் ஆஃப் ஸ்வேட்ஸ் வருது, இது நேரா வந்திருக்குது. இந்த தனுசு ராசி கிங் ஆஃப் ஸ்வேட்ஸ் வந்து நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளது. மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பேஜ் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு, நேரா தான் வந்திருக்குது பேஜ் ஆஃப் பெண்டகல்ஸ். இது வந்து புதனின் மூலத்திரிகோண வீடாக இருக்குது. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு காணிக்கை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், வியாபாரத்தில் வெற்றிகள் நிறைய பெறுவீங்க. 68வது ஸ்லோகத்தை பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிறந்த முறையில் இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு டவர், இது வந்து 16வது ஸ்லோகத்தை குறிக்கிறது. டவர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், இது நல்லது கிடையாது. கும்பராசிக்காரர்கள் அடுத்த மாதம் கவனமாக இருங்கள். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நேத்து 6 ராசிக்காரர்கள் முதல் 6 ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி அமையுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு அதே டேரட் கார்டு ரீடிங் மூலமா அடுத்த 6 ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். மேம் பார்த்துடலாமா? இன்றைக்கு மேம் ஃபர்ஸ்ட் ராசி எது இருக்குங்க? துலாத்துக்கு பார்க்கலாம். துலாம் வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ் நேராக வந்திருக்குது. நேராகவே வந்து ஆமாம், ஏஸ் ஆஃப் கப்ஸ் நேராக வந்திருக்குது. இது வந்து நம்மளுக்கு 41 ஸ்லோகம், 41வது ஸ்லோகம் ராகு சூரியன் மாதிரியே காமிக்கிறது. உறவு நிலைகள், அதாவது வெளியில் இருந்த அவுட்டர் உறவு நிலைகள் வந்து நம்மளுக்கு பலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மேலதிகாரிகள் யாராச்சும் உறவுகள் வந்து பலப்படும், மேலதிகாரிகள் முஸ்லீம் தொடர்பான விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம துலாம் ராசிக்கு வருமானத்துக்கு உள்ளதும் நல்லாயிருக்கும். அதாவது பதவி உயர்வு அந்த மாதிரி ஒரு அவுட்டர் வெளியிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வர்றது, இதெல்லாமே ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் துலாம் ராசிகளுக்கு இன்றைக்கு இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்கும், பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்குள்ள ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா 41வது ஸ்லோகம். 41வது ஸ்லோகம் படிக்கும்போது இது வந்து சூரியன் ராகு கண்டிப்பாக காலபைரவர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். காலபைரவர் வழிபாடு எடுத்துகிட்டு இந்த 41வது ஸ்லோகமும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு இருக்கும், உறவு நிலைகளுக்கு ஒற்றுமை இருக்கும், குடும்ப ஒற்றுமை மேம்படும். நிச்சயமா துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து மேம் சொல்லிட்டாங்க. அடுத்த ராசி மேம், அடுத்த ராசி வந்து குயின் ஆஃப் வான்ஸ். நம்மளுக்கு வந்து குயின் ஆஃப் வான்ஸ் வந்து நேரா தான் வந்திருக்குது. இது வந்து நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு இது வந்து நேராக தான் வந்திருக்கு. நிறைய பிளாக் மேஜிக் அந்த மாதிரி கண்டிஸ்டி அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் ரொம்ப விருச்சிக ராசிகள் அவஸ்தப்பட்டிருப்பாங்க. அதுலேருந்து இப்போ நிவாரணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், பெரிய வெளிச்சம் போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு மன நிம்மதியான ஒரு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரத்தன்மை, ஒரு முக்கியமான ரோல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. நிறைய கந்திஸ்டி ப்ராப்ளம், செய்வினை கோளாறுகள், பில்லி சூன்யம் இதுலேருந்து விலக்கி நிற்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டாக இருக்குது. முக்கியமான அங்கீகாரம் உள்ள ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு நாடி வருவது போல் இருக்கிறது. அதே மாதிரி சந்திரன் ராகு சேர்க்கை இருப்பதனால் உணவு தானம் ரொம்ப கொடுக்கணும், அதீத கற்பனைகளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதனால ஆமா, அதிக கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த கற்பனையின் அளவே கொஞ்சம் குறைச்சிருங்க, அவ்வளவுதான். மீதிபடி எல்லாமே நல்லா இருக்கும். உணவு தானம் கொடுங்க. உணவு தானம் கொடுக்கறது எப்படி மேம் குறைக்கிறது கற்பனையோட அளவை? நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே. ஸ்லோகம் நம்பர் 24 24 படிச்சா போதும். படிச்சோம் சௌந்தரிய லகரியில் ஸ்லோகம் நம்பர் 24 படிச்சீங்கன்னா அது ரொம்ப சிறப்பான, உங்களுக்கு பலனை கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் சிறப்பா இருக்கும், சிறப்பா இருக்கும். கொஞ்சம் அதிக கற்பனை உடல் ஆரோக்கியம் அப்பப்ப லைட்டா கெடுற மாதிரி இருக்கும், அது சரியாகிடுவீங்க. மனநிலை சஞ்சலத்தினால் உடல் ஆரோக்கியம் மனநிலை கொஞ்சம் இதாகும், அது சஞ்சலம்லாம் சரியாயிரும். அந்த ஸ்லோகம் நம்பர் படிச்சீங்கன்னா சரியாயிரும், சரியாயிடும். அப்போ கட்டாயமாக சரியாயிடும். விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பூஜைகள் என்ன? பூஜை வந்து அதுதான் உணவு தானம். அம்மன் கோயிலில் போய் உணவு தானம் கொடுக்கறது. நீர் ஆகாரங்களை யாருக்காச்சும் வழங்கிக்கிட்டே இருக்கணும், நீர் வந்து கொடுக்கணும். ஃபுட் பாய்சன் ஆகாமல் பார்த்துக்கோங்க, உணவை வந்து ஃபுட் பாய்சன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதனால் உணவு தானம் கொடுக்கறது, விரதங்கள் இருப்பது, இதெல்லாம் சிறந்த பரிகாரமாக இருக்கும். நிச்சயமாக மேம் விருச்சிக ராசிக்கு நல்ல பலன்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசி மேம் தனுசு ராசிக்கு, தனுசு ராசிக்கு கிங் ஆஃப் ஸ்வேட்ஸ் வருது, இது நேராக வந்திருக்குது. இந்த தனுசு ராசி கிங் ஆஃப் ஸ்வேட்ஸ் வந்து நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளது. தனுசுக்கும் மிதுனம் வந்து 7 பாவமாக இருக்குது. நேர் எதிர் ஒரு கணவன் மனைவி பிரச்சனையில் ரொம்ப பெரிய தகராறுகள் ஏற்படும். அதே சமயம் வந்து உண்மை மறைக்கப்படுற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு உண்மைத்தன்மை இல்லாத தன்மையாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயத்தில் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணால் வந்து அங்கே வந்து ஒரு பிரச்சனைகள் உருவாகிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த பெண் தான் எண்ட் ஆஃபும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க.
கவனமாக இருந்தீங்கன்னா இதை வந்து ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். இதுக்குள்ள ஸ்லோகம் வந்து 53வது ஸ்லோகம். 53வது ஸ்லோகம் வந்து புதன் குரு சேர்க்கையாக இருக்கும். அதனால் பேசுகிற வார்த்தைகள் சிறந்த முறையில் பேசினா எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதனால் புதன் குரு சேர்க்கையாக இருக்குது. அந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு உங்களுக்கு இந்த அதாவது ஸ்ரீ ராகவேந்தர் ராகவேந்தருடைய பிருந்தாவனத்துக்கு போய் பூஜைகள் வழிபாடுகள் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த ஹோமம் மந்திரங்கள் செய்கிற இடங்களுக்கும் அடிக்கடி போயிட்டு வாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்து ஊதுவத்தி அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சு 53வது ஸ்லோகம் சௌந்தர்ய லக்னி படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப பெருசெல்லாம் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் சிறுசு சண்டைகள் அதே மாதிரி பிஸ்னஸில் ஒரு சின்ன தகராறுகள் அது மாதிரி ஏற்படும், அதை சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சரியாயிரும். முன்கூட்டியே சொல்லிட்டீங்கல்ல மேம், தனுசு ராசிக்காரர்கள் சரி பண்ணிடுவாங்க. அடுத்ததா மகர ராசி மேம். மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பேஜ் ஆஃப் பெண்டக்கல்ஸ் வந்திருக்கு. நேராக தான் வந்திருக்குது பேஜ் ஆஃப் பெண்டக்கல்ஸ். இது வந்து புதனின் மூலத்திரிகோண வீடாக இருக்குது. இங்கே வந்து சுக்கர நீச்சமாக இருக்கும். புதன் வந்து வலிமையாக இருக்கும், சுக்கர நீச்சமாக இருக்கும். நீச்சமாக இருந்தாலும் இறை வழிபாடு சிறப்பாக இருக்கும். இறைவனுக்கு தொண்டு செய்வதே சிறந்த பணியாக இருப்பீங்க. இறைவன் கோயிலுக்கு நிறைய பணம் செலவு பண்ணுவீங்க. இறைவனுக்காக செய்ய வேண்டிய எல்லாமே செய்வீங்க. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு காணிக்கை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்து வெற்றிகள் நிறைய பெறுவீங்க. அதே மாதிரி இது தந்தையாருடைய முழு ஆசீர்வாதம், குருமொழி கேட்டல் இதெல்லாமே நல்லா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். புதிய அறிவுகள், புதிய அறிவு புதிய ஒன்றை கற்றுக்கொள்ளுதல், பிஸ்னஸ் தொடங்குதல் இதெல்லாமே நல்லா இருக்கும். மகர ராசிக்காரர்கள் தொழிலதிபராக ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர் மேம். எதனாச்சும் வழிபாட்டு முறைகள்? ஆமாம், வழிபாட்டு முறைகள் வந்து 68வது ஸ்லோகத்தை பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிறந்த முறைகள் இருக்கிறது, அதனால் 68வது ஸ்லோகத்தை பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அது மாதிரி கருப்பசாமி வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடுகளை எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சௌந்தர்ய லகரியில் 68வது ஸ்லோகத்தை மகர ராசிக்காரர்கள் கிட்டியமாக பிடிச்சிக்கணும். அடுத்தது கும்பராசி மேம். கும்பராசிக்காரர்களுக்கு டவர், இது வந்து 16வது ஸ்லோகத்தை குறிக்கிறது. டவர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், இது நல்லது கிடையாது. கும்பராசிக்காரர்கள் அடுத்த மாதம் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கிய கேடுகள், சிறு சிறு விபத்துகள் ஏற்பட இருக்கும். காலில் வலிகள், முட்டுக்கு கீழே உள்ள வலிகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி லாபங்கள் கிடைக்கும். பிஸ்னஸில் வந்து ஏதாச்சும் கடன் கேட்டிங்கன்னா அந்த கடன்களும் கிடைக்கும். நிறைய சின்ன சின்ன கூட்டாளிகள் கூட சிறுசு தகராறுகள் ஏற்படும், அதையும் நீங்கள் சரி பண்ணிடலாம். உங்களோட பேச்சு திறமையில் சரி பண்ணிடலாம். அதனால் ரொம்ப பயப்பட தேவையில்லை. சிறு சிறு விஷயங்கள் அதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். கவனமாக செயல்படுங்கள். ட்ராவல் பண்ணுறது எல்லாத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா சீக்கிரம் நல்ல இது கிடைக்கும். ஸ்லோகம் நம்பர் 16வது கண்டிப்பாக படிங்க. இது வந்து என்னென்னா உங்களுடைய காவல் தெய்வத்துக்கு அதாவது காளி தேவி கோயிலுக்கு நீங்கள் வந்து உணவு தானம் கொடுக்கறது, அதுக்கப்புறவு நிறைய ஊனமுற்றவங்களுக்கு உணவு கொடுத்தல், ஆதரவற்ற அனாதைகளுக்கு உணவு கொடுத்தல் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இது சிறப்பாக செயல்படும். கண்டிப்பாக நாயங்களை பராமரித்தல் மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. சூப்பர் மேம். கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகிறதை முன்கூட்டியே சொல்லியிருக்கீங்க, ஸோ கட்டாயமாக எல்லாருமே ஜாகிரதையாக இதை பின்பற்றுவாங்க நான் நம்புகிறேன். அடுத்து மீனராசி மேம். மீனராசிக்காரர்களுக்கு சாரட் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. சாரட் வந்து நம்மளுடைய மீன ராசிக்கு வந்து கரெக்டாக 7ஆம் வீடாக இருக்கும். கன்னி ராசிக்குள்ளது சாரட் ரிவர்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு அது வந்து சிம்ம ராசிக்கு போயிடுது. அதெல்லாம் 6ஆம் பாவமாக செயல்படுது. கணவன் மனைவியுடன் சிறிது தகராறுகள் ஏற்படும். பிஸ்னஸில் வந்து கடன் பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். தாய்மாமன் உறவு நன்றாக இருக்கும். தாய்மாமனுக்கு நல்ல சக்திகள் கிடைக்கும். படிக்கிற குழந்தைக்கு படிப்பு நன்றாக வரும், நல்ல படிப்பீங்க. அதை மற்றபடி வேறு ரொம்ப நீங்கள் பயப்படுற அளவுக்கு இல்லை, ஓரளவு சுமூகமாக நடக்கும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் வாயை அமைதியாக பேசாமல் இருந்துட்டு கொஞ்சம் அந்த காரியத்தை மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அதனால் ரொம்ப பெருசாக பயப்படுற மாதிரி இல்லை, கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி இருந்துக்கோங்க. ரொம்ப பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க, அவ்வளோதான், சரியாயிரும். இது 7வது ஸ்லோகம் ஸ்லோகத்தை எடுத்திங்கன்னா ரொம்ப சிறந்த சிறப்பாக இருக்கும். சௌந்தர்ய லகரி 7வது ஸ்லோகத்தை எடுங்க. இந்த சாரட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஸ்லோகத்தை நீங்களே பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதை நீங்களே சும்மா அந்த பகவத்கீதையில் ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு என்ன அறிவுரை கூறுகிறதோ அந்த அறிவுரை வழங்கு அந்த அறிவுரையை பின்பற்றுவது மிக சிறப்பாக இருக்கும். அதுதான் அதோடைய இது. வேற வந்து அதுக்கு பரிகாரம் வந்து நான் சொல்கிறதுன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி நின்ற கோலத்தில் இருக்கிற பெருமாள் இவங்களை வழிபாடு பண்ணுதல், அப்புறம் விஷ்ணு சரஸ்வரநாமம் கேட்டல் இதெல்லாமே பண்ணிங்கன்னா இதில் வந்து குயிக்காக ரிலீஃப் ஆகிடலாம்.
நிச்சயமா மீன ராசிக்காரர்கள் ஒன்னே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அதனால சௌந்தரிய லகரிய கிட்டியமா புடிச்சுக்கிட்டாக்க நல்ல பலன்கள் கிடைக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். நம்ம நேத்து வந்து ஒரு ஆறு ராசிகள் பார்த்தோம், இன்று ஒரு ஆறு ராசிகள் பார்த்தோம். பிப்ரவரி மாத பலன்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால சின்ன சின்ன சச்சரவுகள் வருதுன்னா அதை எப்படி சரி பண்ணணுங்கிற அழகான அற்புதமான விஷயங்களையும் நம்ம நேயர்களுக்காக சொல்லிக் கொடுத்தீங்க. நன்றிகள் பல மேம். நன்றி.